ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்வர். ஒவ்வொரு நாளும் ராசி பலன்களில் ரொம்ப விசேஷமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்பாக ஒவ்வொருத்தரும் வீட்டில் பிள்ளையார் வச்சு வழிபட்டு இந்த பிள்ளையாருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுற வழக்கம் இருக்கு இல்லையா. நாளைய தினம் காலையில் 7-8 வரைக்கும் நேரலை நிகழ்ச்சியில் உங்களுக்குண்டான கேள்விகளுக்கு என்னுடைய பதில்களோட நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி நடக்க போகிறது. அதே மாதிரி ராசி 12 ராசிகள் 12 விநாயக பெருமானுடைய வழிபாடு, விநாயக பெருமானுக்கு வழிபாடு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்படி பண்ணுறது, அதே மாதிரி விசர்ஜனம்க்குண்டான விசேஷங்கள் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாளைக்கு நேரலையில் உங்கள் கூட பேச போகிறேன். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 1-9-2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஆவணி மாதம் 15 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். மதியம் 3:22 வரை. பின்பு ஹஸ்தம். இன்றைய திதி த்விதியை. பகல் 11:57 வரை. பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு மாதத்தில் முதல் நாள், அதாவது செப்டம்பர் மாதம் முதலாம் நாள். இந்த நாள் அன்னைக்கு இந்த மாதம் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும், எப்பேற்பட்ட தடங்கள் பிரச்சைகள்லாம் தீர்ந்துடணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நினச்சிட்ருக்கேன், இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். இது போன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் விசேஷகரமான நாள். சரி, இன்னைக்கு இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அதாவது த்விதியை முடிஞ்சு திருத்தியை மகாலட்சுமி பூஜைக்கு ரொம்ப விசேஷம், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்தது. சென்றைய சிறப்புகள் பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு திருத்தியை முடிஞ்சு சதுர்த்தி இருக்குது. சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி, இந்த சுக்ல சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவாள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக, அதுவும் பிள்ளையார் உலகெங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில்களில் பார்த்துட்டேன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கிட்டத்தட்ட கொடியேற்றத்தோட ஒரு வார காலம் நடைபெற்றுருக்கும். சாயந்தரம் பிள்ளையார் செப்பரத்தில் வருவார், ஒவ்வொரு அலங்காரத்தில் பிள்ளையார் இருப்பார். பிள்ளையாருக்கு சுமகாயனமா, ஏகதந்தாயனமா, கபிலாயனமா, கஜகர்ணகாயனமா, லம்போத்தராயனமா, விகடாயனமா, விக்னராஜா, விநாயகாயனமா, தூமகேதவேனமா, கணாதக்ஷாயனமா, பாலச்சந்திராயனமா, இப்படி பல்வேறு நாமங்களை கொண்டவர் விநாயக பெருமான். வினைகளை தீர்ப்பான் விநாயகன். விநாயக பெருமானுடைய சிறப்புகளை நாளைக்கு காலையில் 7-8 வரைக்கும் நேரலை நிகழ்ச்சியாக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் மட்டும் இல்லாத உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்களும், விநாயக பெருமானை வழிபடுவதற்குண்டான முறைகள் பற்றியும் நாளைக்கு நேரலையில் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி நடைபெற போகிறது. சரி, இன்னைக்கு இந்த விநாயகருடைய சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகளும் பார்த்தாச்சு. இந்த மாதத்தில் முதல் நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாக, மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக பிரார்த்தனை செய்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, வரவுகளுக்குண்டான நல்ல நாள். இன்னைக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல எனக்கு காசு இல்லையேன்னு வருத்தப்பட்டவளுக்கு காசு கூடி வந்துடும், வரவுகள் கூடி வரும். சில நேரம் மருத்துவ செலவுகள்லாம் இருந்தவளுக்கு அந்த செலவுகள்லாம் நின்றுடும், வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கோபித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி என்பர்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை தரும், வியாபார பிரயாணங்கள் அனுகூல்யம் இருக்கும். ரொம்ப நாளாக தடங்கள் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போய் நன்மைகளாக கூடக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி என்பர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய தொழில் வெற்றியை தரும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வியாபார அனுகூல்யமாகும். சில பேர்கிட்ட எதிர்ப்புகள் இருந்ததெல்லாம் நண்பர்களாக திருப்பி மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக. கிருத்தி நட்சத்திரத்தில் இருந்துருக்கவங்களுக்கு யதார்த்தமான விஷயங்களில் உங்கள் கவனத்தை செலுத்தி அதன் மூலமாக வியாபாரத்தை பெருக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். புதிய புதிய ஐடியாலாம் உங்களுக்கு கை கொடுக்கும். மேஷராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், சில நேரங்கள் யதார்த்த கவலைகள் இருக்கும், என்ன பண்ணுறது தெரியல. சின்ன சின்ன விஷயங்களில்
யோசித்து 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 சில கவலைகள் இருக்கும். நீங்கள் கவலைகள்லாம் மாறி மனசில் திருப்திகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்குன்னா கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. சரி, நம்ம நண்பர் நம்ம தெரிந்தவா தான், அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம், பணத்தை கொடுத்து இன்னொரு நாலு நாள் அஞ்சு நாளில் கொடுக்க ரொம்ப கம்பல் பண்ணால் அதனால் கொடுத்தேன், அந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நிறையா அனுபவம் இருக்கங்காட்டி நீங்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பேன். இருப்பினும் நம்மளுடைய நேர காலங்கள் மாற்றக்கூடாது. அதனால் யார்ட்டேனும் பணம் கொடுக்கும்போது திரும்பி வருமா வராதான்னு பார்த்துட்டு கொடுக்கறது நல்ல பலன்களை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு புதிய தொழில் மாற்றத்தை தரும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு வியாபார அனுகூல்யமாகும். புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நேர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா பயம் இருந்துட்டு இருக்கும். அந்த பயமே உங்களுக்கு ஒரு சாதகமாகவும் இருந்துட்டு இருக்கும். ஏன் பயம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, சப்போஸ் பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேக வேகமாக செயல்படுவேன், அந்த செலவுகளை ஓவரா பண்ணிவிடுவேன். அதனால் பயந்து ஒரு காரியத்தை செலவு பண்ணலாமா வேண்டாமா நாளைக்கு வேணுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு திருமணம், படிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில், இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லைனா நீங்கள் முயற்சி பண்ணி இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரம் வெளியூர் பிரயாணங்கள்னால சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிட்டேன்னா நிச்சயம் அமோகமான பலன்கள். கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கும். மேலும் மேலும் போட்டிகளில் கலந்து வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் எட்டு, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயணர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நல்ல நட்புகள், நட்புகள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாள் பார்க்காதவாளை இன்னைக்கு சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள். வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டி பொருளாதாரம் இல்லாமல் தடங்கலானவங்க திருப்பி தொடர்ந்து கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த இடத்துல பணவரவுகள் தேடி வரும். இருப்பினும் கடனுக்காக அதீத வட்டி கொடுத்து கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பர்களுக்கு முயற்சிகள் நல்ல பலன் கொடுக்கும். புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு, கவிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி ஸ்கூலில் டீச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தேடி வரும். வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் உண்டு, பதவி உயர்வும் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, கடகராசி என்பர்களுக்குண்டான வழிபாடு. சிம்மராசி நேர்களே, நிறைய தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் போகும். இந்த தடங்கள் வரும், ஆனால் தடங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு மனசிலே வச்சுருப்பீங்க. நீங்கள் யாரெல்லாம் என்ன பேசினா பேசிட்டு போட்டோம், என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், எதிர்த்தவா எதிர்த்துட்டு போட்டோங்கிற ஒரு எண்ணம் மனசில் கொண்டு. மக நட்சத்திரத்தில் இருக்கவாளுக்கு முயற்சிகள் வெற்றியாகும். பூர நட்சத்திரத்துக்குவா செய்யாத விஷயத்தை செஞ்ச மாதிரி பிறர் ப்ரொட்ரேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல லாபங்கள் கூடி வரும். பண வரவுகள் தேடி வரும். முன்னேற்றமான சூழ்நிலைகள் வரும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் போகும். மனதில் தைரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபாரங்களில் வெற்றி உண்டு. ஏஜென்சி நடத்தின்னு இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்பது, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கன்னிராசி நேர்களே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சலிக்காமல் பார்த்துடுவோம் பார்த்துருவோம், என்னதான் இருக்க போகுது பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி. எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி, அதாவது அடிக்க 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 அந்த கல்லு கூட சிற்பமாக மாறி சுவாமியாக மாறி, அந்த மாதிரி எல்லா அனுபவங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்க்கை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறையா வியாபாரங்களை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவா, பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவன், உணவு சம்மந்தமான எதேனும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, ஏஜென்சி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, கூல்ட்ரிங்க் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது போன்ற சில உணவு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவர்களுக்கு அபிவிருத்தியாகும். மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சொந்த பந்தம், ஊரில் யாராவது ரொம்ப சொந்த பந்தத்தில் இருக்கிறவாள் அவளை கூட்டிகிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு இதை பார்த்துக்கணும், நம்ம இன்னொரு கடை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியாகும். எலக்ட்ரானிக் சம்பந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு கேட்ட இடத்துல பணவரவுகள் உண்டு.
கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில நேரங்கள் சில விஷயத்தை தாமதமாக செய்வீங்க. அப்புறம் பண்ணிப்போம், அப்புறம் பண்ணிப்போம், அப்புறம் பண்ணிப்போங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துட்டுருக்கும். ஒரு மனுஷரை பார்த்தாலே எடை போடக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப வேக வேகமாக சில காரியங்கள் இருக்கும், காலை வேளைகளில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். சில நபர்கள் பார்த்துட்டேன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போம், மன சங்கடத்தோடு செய்ய வேண்டாம், நாளைக்கு இந்த காரியத்தை பார்த்துப்போன்னு சொல்லிட்டு மனசில் வச்சுப்பேன். அது அப்படியே உண்மை. மன சங்கடத்தோடு எந்த காரியத்தையும் பண்ணும்போது சின்ன சின்ன தடங்கல்கள் வரக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்பந்தமாக, இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமாக, ஃபவுண்ட்ரி சம்பந்தமாக, ரயில்வே துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் கிடைக்கும். வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, சிவ வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சுகமான நாள், நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மனசில் தோணின விஷயங்கள்லாம் அப்படியே பேசிவிடுவேன். சில நேரம் நமக்கு நடிக்க தெரியலன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, அதே மாதிரி சொந்த பந்தத்துக்குள்ளேயும் சரி. பெண்கள் பார்த்துட்டேன்னா அவளுடைய சொந்த பந்தத்துக்குள்ளே அவளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டுருப்பாள். ஏன் எனக்கு நடிக்க தெரியாது, நான் ஓப்பனாக பேசிடுறேன், ஓப்பனாக இருந்துட்டுருக்கேன், மனசில் என்ன தோன்றதோ அப்படியே செயல்படுறேன். அப்படி இருக்கவே கூடாது. நம்ம மனசில் தோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பத்து சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேசிக்கிறது நல்லது. எப்போ பேசணுமோ அப்போ தான், அதான் இடம் பொருள் லெவல்னு சொல்லுவான். வியாபாரங்கள் அனுகூலியம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கிரானைட் சம்பந்தமாக, அதுமாதிரி ஆயில் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பா, வெளிநாட்டில் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அரபிக் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, வேலை இல்லைன்னு திரும்பி வந்து திருப்பி வேலை கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. விசா சம்பந்தமாக, பாஸ்போர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு காரியங்கள் கூடி வரும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் வேலை வாய்ப்பு தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் ஒன்பது நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான தினம். பெண்கள் பார்த்துட்டேன்னா ஆபரணம் வாங்கிறதுக்குண்டான சிறப்பான நாள். உங்களுக்கு தேவையான பொருட்களை பழச போட்டுவிட்டு புது செய்தேன்னு வாங்கிறதுக்குண்டான, பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கிறது. ரொம்ப நாளாக வாகனம் வாங்கணும்னு வச்சுட்டு இருக்கேன், இன்றைக்கி தான் எனக்கு நல்ல செய்தி கிடச்சிருக்கு, நான் வாகனம் வாங்கிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும், இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப நாளாக மனசில் சிந்திச்சுட்டு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யம் ஆகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரிவினைகள் அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக சேர்றதுக்குள்ளானதாக இருக்கும். குடும்பத்தாருக்குள்ளே இருக்கப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பேசி சுமூகமாக நடக்கிறதுக்குண்டானதாக தனுராசி என்பர்களுக்கு உண்டு. புதிய தொழில் லாபத்தையும் வெற்றியும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் என்பது வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. மகரராசி என்பர்களே, பா ஒரு ரெண்டு மூணு நாளாக இருந்த சிக்கல்கள்லாம் இப்போ தீர்ந்துடுத்து, மனசு நிம்மதியாக இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாங்கிற ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் எடுத்து செய்கிறது, இதெல்லாம் சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே போன்று சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளை பற்றி வெளியில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மனிதரை பற்றி இன்றைக்கி பேசக்கூடியதாக இருக்கும். அவங்கள பற்றி பேசும்பொழுது நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு இழந்திருக்கோம், இனிமேல் அது இழக்கப்படாது, இதை நம்ம குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கும் அவங்க முன்னாடியே பேசுறது அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரங்களில் வெற்றி உண்டு. வேலைவாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மேலதிகாரிகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் அனுகூல்யம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். வராக்கடன்களும் வந்து தீரும். சதயம் புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க புதிய முயற்சிகள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஓரிரு நாளைக்கு கழிச்ச அந்த காரியங்கள், பிரயாணமும் ஓரிரு நாள் கழிச்ச அந்த காரியத்தை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ரொம்ப நாளாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்லாம் போயிடும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள், வேலையிலே யாரேனும் பண வரவு கொடுக்கணும், அந்த பணம் கிடச்சதுன்னா நான் வேறு விஷயம் பண்ணுவேன் நினச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் லாபகரமாக முடிஞ்சிடும். கும்பராசி என்பவர்களுக்கு முன்னேற்றங்கள், மனசில் நினச்சது அப்படியே நடக்கும். அப்போ தான் புரியும், ஆஹா இறைவன் நம்ம கூடவே இருந்துட்டு இருக்காருன்னு.
ஆக கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தைகள் ரீதியாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் ரீதியாக குழந்தைகளுக்கும் மன திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு செய்திகள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நாளாக பேசாத அந்த வாழ்க்கை பேசுவேன், என் சம்பந்தி கூட பேசவே மாட்டேன் இன்னைக்கு பேசுறது, என்னோட தெரிஞ்சவா கூட பேசவே மாட்டேன் இன்னைக்கு பேசுறது, என்னுடைய அக்கா தங்கச்சி கூட பேசவே மாட்டேன் இன்னைக்கு பேசுறது. இந்த மாதிரி ரொம்ப நாள் பேசாதவா, ரொம்ப நாள் பார்க்காத வாழ்க்கை ரொம்ப அழகாக உட்காந்து இன்னைக்கு பேசுவேன், இன்னைக்கு அவள் ஏதாவது எதிர்ப்புகள் சொன்னாலும் அதை சமாளித்து இனிமேல் அதை நடக்காது இனி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு சமரசம் பேசக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கும். பல்வேறு விஷயங்கள் தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியான நல்ல முன்னேற்றம் வெற்றிகள் கூடி வரும். சில முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்துட்டு இருந்தது திருப்பியும் பின்னோக்கி வரும், திருப்பியும் முன்னோக்கி சென்றல்னா லாபங்கள் கூடி வரும். அந்த லாபங்கள் மூலமாக மனசு நிறைவுகள் பெறும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் நம்ம எடுத்த காரியங்கள்லாம் லாபங்கள் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய பேர் பார்த்துட்டோம்னா மோதிரத்தை போடுற வழக்கங்கள் வச்சுருப்பா. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா சில பேர் ராசி கற்களை போட்டிருப்பா, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ராசி கற்கள் இல்லாமல் சுவாமியினுடைய விக்கிரகம் பழுத்தோ வேல் இருக்கிறதோ ஓம் போட்ட டாலரோ இல்லை அம்பாளுடைய டாலரோ போட்டிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. குறிப்பாக குழந்தைகளுக்கு நம்ம எப்பவுமே போட்டுடுற வழக்கம். இன்றைக்கி தான் ஸ்கூலில் பார்த்துட்டோம்னா நகை ஆபரணங்கள்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிகப்பு கயிறில் அம்பாளுடைய விக்கிரகமோ ருத்ராட்சமோ போட்டு நம்ம நிறையா பேர்த்த பார்த்துருக்கணும். சரி, இன்னைக்கு எந்தெந்த தெய்வத்தினுடைய மோதிரங்களும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம கழுத்தில் போட்டுக்கக்கூடிய அந்த டாலரும் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக மேஷராசி அன்பர்கள் பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் வேல் ஓம்னு போடுறது, மயில் போட்டு போட்டுக்கிறதுலாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த டாலராகவோ அல்லது மோதிரமாகவோ போட்டுக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது மேஷராசி அன்பர்கள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா காலை, அதாவது காலை சம்பந்தமாக மாடு சம்பந்தமாக பசு சம்பந்தமாக போட்டுக்கிறதும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது டாலராகவும் போட்டுக்கலாம் மோதிரமாகவும் போட்டுக்கலாம். இது மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு போடக்கூடியது மகாலட்சுமியை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அம்பாள் போட்டுக்கலாம், மகாலட்சுமி ஸ்ரீரங்கநாதருடைய டாலராக போட்டுக்கலாம், அதே மாதிரி மோதிரமாக போட்டுக்கிறது மகாவிஷ்ணுவோடையது மகாலட்சுமியினுடையது திருப்பதி வெங்கடநாத சுவாமியினுடைய அந்த மோதிரமாக போட்டுக்கிறது அல்லது டாலராக போட்டுக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு. மிதுனராசி அன்பர்களே, மகாவிஷ்ணுவை பொறுத்த விநாயக பெருமானுடைய டாலராகவோ அல்லது மோதிரமாக, இது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு சின்னதாக வெள்ளியில் போட்டுக்கிறது விசேஷமான பலன்கள். சகப்பு கயிறு போட்டுக்கணும், அது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்கள், அம்பாளுடைய காமாட்சி அம்பாள் மீனாட்சி அம்பாள் குலதெய்வம், எனக்கு இந்த அம்பாளாக இருந்துட்டுருக்கேன், என்னோட பகவதி தான் குலதேவி, ஆமாம் ராஜராஜேஸ்வரி அது டாலராக நான் பண்ணி போட்டுருக்கேன், ஓம் சக்தி அம்பாள் தான் எனக்கு போட்டுருக்கேன் கழுத்தில், ரொம்ப விசேஷம், அதை ஸ்ரீசக்கரமும் போட்டுக்கலாம். கடகராசி அன்பர்கள் ஸ்ரீசக்கரமாகவும் டாலராகவும் போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும், மோதிரமாக போட்டுக்கிறதும் சிறப்பை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்கள் நிறையா பார்த்துருக்கேன், சிம்மத்தை பொறுத்தினதாக போட்டுருப்பா ரொம்ப சிறப்பு, சிம்மத்தை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம், அந்த ராசியோட சிம்பலே அதுதான் ஆக போட்டுக்கிறது ரொம்ப சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களும் அம்பாளுடைய இதை போட்டுக்கிறது காமாட்சி அம்பாள் சாரதா அம்பாள் அன்னபூர்ணேஸ்வரி இது மாதிரி அம்பாளுடைய அந்த டாலராகவோ மோதிரமாகவோ போட்டுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். இது சிம்மராசி என்பர்களுக்கு. கன்னிராசி என்பர்கள், கன்னிராசி என்பர்களுக்கு மகாவிஷ்ணு அதே மாதிரி ஐயப்ப சுவாமி அது மாதிரி சிவபெருமான் மூணு டாலராக போட்டுக்கலாம் அல்லது மோதிரமாக போட்டுக்கலாம். துலாராசி என்பர்கள் மகாவிஷ்ணு அதாவது திருப்பதி வெங்கடநாத சுவாமியினோடது போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பிரத்திங்கரா உக்ர வழிபாடுன்னு சொல்லுவாள் இல்லையா, உக்ர தேவியோடைய டாலராகவும் மோதிரமாகவும் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் முருகப்பெருமானோடது ஓம் வேல் மாறி போட்டுக்கிறது மோதிரமாகவோ டாலராகவோ போட்டுக்கிறது உன்னத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரோட டாலர் போட்டுக்கிறது அதே மாதிரி ஸ்ரீராமரோடது டாலராக போட்டுக்கிறது ராமர் லக்ஷ்மணன் அதே மாதிரி சீதா பிராட்டி ஆஞ்சநேயரை பொறுத்த டாலராக போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம், மோதிரமாக ஆஞ்சநேயரை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுர்ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமியோடது திருப்பதி வெங்கடநாத சுவாமியோடது அதே மாதிரி ஐயப்ப சுவாமியோடது போட்டுக்கிறதுலாம் ரொம்ப விசேஷமான பலன், டாலராகவோ அல்லது மோதிரமாகவோ போட்டுக்கிறது அது கூட சேர்ந்து ஒரு ருத்ராட்சத்தையும் 5 முகம் அல்ல 6 முகம் ருத்ராட்சத்தையும் போட்டுக்கிறது
மகரராசி என்பவர்களுக்கு உண்டான சிறப்பானதாக இருந்துட்டுருக்கும். கும்பராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மகாவிஷ்ணுடையது போட்டுக்கிறது, ஐயப்ப சுவாமியினுடையது போட்டுருக்கு, சிவபெருமானுடையது போட்டுக்கிறது, விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். மோதிரமாகவோ அல்லது டாலராகவோ, அதுமாரி குருவோடையது, நம்மளுடைய குருவோடது ராகவேந்திர சுவாமியினுடையது போட்டுக்கிறதும் விசேஷமான பலன்கள். மீனராசி என்பர்கள், அதாவது சிம்பிள் பார்த்துட்டு இல்லைன்னா மீனம் இருக்கிறத பார்த்துருப்போம், நம்ம டாலராக நிறையா பார்த்துருப்போம், நம்ம மோதிரமாக நம்ம பார்த்துருப்போம். அதுமாதிரி குரு, குருனா தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய டாலராக போட்டுக்கிறது, ராகவேந்திர சுவாமியினுடைய டாலராக போட்டுக்கிறதுலாம் சிறப்பான பலன். முருகப்பெருமான் போட்டுக்கிறது, ஓம்ங்கிறது போட்டுக்கிறது, அதேமாதிரி வேல் போட்டுக்கிறது, சூலாயுதம் திருசூலம் போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது மீனராசி அன்பர்கள். நிறையா பேர்த்த நான் பார்த்துருக்கேன், அது டாலரும் போட்டுண்டு ஐந்து முகம் இல்லை ஆறு முகம் ருத்ராட்சம். சார், பெண்கள் நாங்கள் எப்படி போட்டுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பொதுவாக ருத்ராட்சம் வேண்டியது கிடையாது. ருத்ராட்சம்ங்கிறது சிவதீட்சை பெற்று வாங்கி போட்டுக்கிறது விசேஷமான குளம். டாலர் தாராளமாக போட்டுக்கலாம், திருமாங்கலத்து கூட சேர்ந்து போட்டுக்கலாம். சாதாரணமாக சிகப்பு கயிறை போட்டுண்டோம் அப்படின்னு சொன்னால் காலையில் போட்டுண்டு நைட்டு கழட்டி வச்சுடலாம், திருப்பி காலையில் எடுத்து போட்டுக்கலாம். பூஜை அப்போ கையில் வச்சுட்டு கூட அதில் தியானம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், ரொம்ப விசேஷம். அபிஷேகம் பண்ணுறப்போ முதல்ல அதை தண்ணியிலையோ ஜலத்திலையோ இல்லை கோமயத்திலையோ கழுவிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு கூட கழுத்தில் எடுத்து திருப்பி மாட்டிக்கலாம். இப்படி பண்ணும்பொழுது அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் என்ன டாலர் என்ன மோதிரம் போடுறது விசேஷமான பலன், இது குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, ரொம்ப உரிதாக இருந்துருக்கு. இது இன்றைக்கி ஆன்மீக தகவல். சின்ன சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதெல்லாம் நம்ம ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம மனசில் ஒரு திருப்தி தருது. அது மட்டும் இல்லாத இதை தேடும்போது கிடைக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி, நான் யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு இத்தனை விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி பார்த்துட்டுனா, நம்ம புதிய யுகத்தில் வரக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சியில் மட்டும்தான், ஆன்மீக தகவலில் மட்டும்தான். ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம், எப்பொழுதும் உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. இன்னைக்கு எல்லாரும் விநாயக பெருமானை வாங்கிட்டு வருவோம். விநாயக பெருமானை நம்ம கேலண்டரில் இருக்கக்கூடிய நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம வாங்குவோம். அது மாதிரி நல்ல ஹோரை நல்ல நேரம் பார்த்து இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்து அழகாக சுவாமிகிட்ட எடுத்து வச்சு பிள்ளையாருக்கு நாளைக்கு அலங்கரணங்கள்லாம் பண்ணுவோம், அல்லது இன்னைக்கு நைட்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஆக குழக்கட்டையோட மோதகத்தோட எல்லாம் பிள்ளையாருக்கு ரெடி பண்ணி வைப்போம். ஸோ இன்னைக்கு நல்ல நேரத்தில் பிள்ளையார் வாங்கிட்டு வருது ரொம்ப சிறப்பு. அருகம்புல் வாங்கிட்டு வருது, அதே சமயம் அருகம்புல் மாலையாக வாங்கிட்டு வருது. கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கறது, நம்ம வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் சிலை வைக்கிறா பத்தில, அந்த பிள்ளையார் சிலையை நம்ம அவங்களுக்கு உண்டான உதவிகள் நம்ம எடுத்து பண்ணுறது, இது போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல நேரம். இன்றைக்கு உண்டான நல்ல நேரம் நான் அப்போவே சொல்லியிருந்தேன், அந்த நல்ல நேரத்தில் இன்றைக்கி செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாளைய தினம் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி, 12 ராசிகளுக்கு உண்டான 12 வழிபாடு பிள்ளையார், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நேரலையாக உங்கள் கேள்வி என்னுடைய பதிலோட நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதிய நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.